கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாடுகளின் வாரத்தினுடைய கடைசி நாட்களும் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். புனித வியாழன் அல்லது ஆங்கிலத்தில் மாண்டி தேர்ஸ்டே என்று சொல்லி விசேஷமாய் இந்த நாள் அழைக்கப்படுகிறது. அந்த முதியோர் இல்லத்திற்கு ஆன்மீக இயக்குநராக அருட்சகோதரிகளுக்கு உரைகளை வழங்கவும், அந்த முதியவர்களுக்கு பாவ சங்கீர்த்தனம் கேட்க அடிக்கடி நான் செல்வதுண்டு. அப்படியாக நான் சென்றபோது சந்தித்த அந்த தாயினுடைய முகத்தில் அப்படி ஒரு இறுக்கம், அப்படி ஒரு கோபம், பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் சபித்து கொண்டு கோபித்து கொண்டு எரிச்சலோடு இருந்தார்கள். யாரிடத்துலையும் பேச மாட்டாங்க, எல்லாத்து மேலேயும் கோபம், பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் சண்டை அப்படின்னு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாட்களுக்கு பிறகு அவர்களோடு உரையாடுகிற போது அவருடைய மனம் செம்மையாக இருந்தது, அமைதியாக இருந்தது, குழப்பம் நீங்கி இருந்தது. கேட்டேன், என்னம்மா பசங்க பேரப்பிள்ளைங்க மேலே எல்லாம் கோபம் தீந்துருச்சா? அவங்க சொன்ன வார்த்தைகள், கோவிச்சு என்ன சாமி செய்கிறது, போகிறப்ப அவங்களுக்கு நல்லதை நினச்சிட்டு போவோம், ஏதோ நல்லதை செஞ்சு விட்டுட்டு போவோம், அவங்க தான் அப்படி இருக்காங்க, நான் ஏன் அப்படி இருக்கணும், அவங்கள அன்பு செய்கிறேன், அவங்களுக்காக நான் இறங்கி போகிறேன், அவங்களுக்காக கடவுள்கிட்ட நான் வேண்டேன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அடுத்த 2 நாளில் அவர்கள் மரித்தபோது அந்த முகத்தில் அப்படி ஒரு பிரகாசத்தை என்னால் பார்க்க முடிந்தது. கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது? இப்போ அந்த பாட்டு என்ன நினச்சிருப்பாங்க, நான் ஒருவேளை இறந்தேன்னா என்னை எங்கள் வீட்டில் நினச்சி பார்ப்பாங்களா, நான் செய்த தியாகங்களை நினைவு கூறுவார்களா, என்னை எப்படி அவங்க நினச்சி பார்ப்பாங்க, இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில், இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் என் பிள்ளைகளை சிரமங்களுக்கு மத்தியில் படிக்க வைத்தேனே, அதெல்லாம் நினச்சி பார்க்கலாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொருவருடைய மனங்களிலும் இருக்கிறது. ரொம்ப அழகாக ஒரு சொற்றோடு சொல்லுவாங்க, சாகிற நாள் தெரிஞ்சதுன்னா வாழ்கிற நாள் நரகமாகிவிடும் என்று சொல்லி இயேசுவுக்கு நல்லா தெரியும், இன்றே கடைசி நாள். இந்த புனிதி வியாழன் அன்றைக்கு நடைபெறுகிற 3 நிகழ்வுகள், ஒருவேளை இயேசுவுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும், இந்த 3 ஆண்டுகள் இத்தனை பேருக்கு சுகம் கொடுத்துருக்கோமே, இத்தனை பேரை பலப்படுத்தி இருக்கிறோமே, இத்தனை பேரை சுகம் அற்புதமாக நிகழ்வுகளை பெறப்படுவதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கி இருக்கிறோமே, உண்மையில் இவர்கள் எல்லாம் நினைவு கூறுவார்களா, இவர்களெல்லாம் என்னை பின்பற்றுவார்களா, இவர்களெல்லாம் எனக்கு ஏற்புடையபடி வாழ்வார்கள் அப்படிங்கிற ஒரு குழப்பம் கலக்கம் நிச்சயம் இருந்திருக்கும். ஆனால் இந்த மாண்டி தேர்ஸ்டே, அதாவது கட்டளைகளை இறைவன் கொடுக்கிறார், அந்த அன்பின் கட்டளை, 3 காரியங்களை இன்னைக்கு செய்கிறார். அந்த அன்பின் கட்டளையினுடைய உச்சம் தலைவன் அப்படிங்கிற நிலை, கடவுள் அப்படிங்கிற நிலையில் அவள் இருக்கிற போதும் பிலிப்பியர் புத்தகம் 2:6-11 உள்ள இறைவார்த்தைகள், அவர் கடவுள் தன்மையை விட்டுவிட்டு அடிமை நிலை ஏற்று பாதம் கழுவுகிற நிகழ்வை நாம் இங்கு வாசிக்கிறோம். வழக்கமாக யூத மரபுப்படி வீட்டில் பணி செய்யக்கூடிய அடிமைகள் செய்யக்கூடிய வேலை நிச்சயமாக எஜமானர்கள் செய்ய மாட்டாங்க. ஆனால் இயேசு இங்கு தன்னை ஒரு முன்னுதாரணமாக நிறுத்தி அவர் சொல்லக்கூடிய அருமையான செயல், நான் இவ்வாறு செய்கிறேன், நீங்களும் இவ்வாறு செய்யுங்கள், இதை காட்டிலும் அதிகமாய் செய்யுங்கள் என்று சொல்லி இயேசு ஒரு உன்னத அழைப்பை சீடர்களுக்கு அன்றும் நமக்கு இன்றும் ஒரு உன்னத அழைப்பை கொடுக்கிறார். 2வதாக பாதம் கழுவுவதோடு நிறுத்தாமல் தன்னுடைய உடன் இருப்பை என்னாலும் நம்மோடு வைத்திருக்க, மத்தைய புத்தகம் 28:20 இறைவார்த்தை, இந்த உலகம் முடியும் மட்டும் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நற்கருணையின் வாயிலாக நம்மோடு இருக்கிறார். இந்த பெரிய வியாழன் என்று நடந்த 2வது நிகழ்வு, பாதம் கழுவும் சடங்குக்கு அடுத்தது அந்த நற்கருணையை அவர் ஏற்படுத்தி அந்த சிறப்பு நிகழ்வு. 3வதாக இந்த நற்கருணை ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டும், இந்த நற்கருணை ஒவ்வொரு நாளும் பலனளிக்கப்பட வேண்டும், ஆற்றலோடு சக்தியோடு அதை பெறுகிறவர்கள் எல்லாம் மறுகிறிஸ்துவாய் மாற வேண்டும் என்று சொல்லி குருத்துவத்தை ஏற்படுத்திய சிறப்பு தினத்தை இந்த நாளில் நாம் நினைவு கூறுகிறோம். வழக்கமாக மத்தையின செய்தி இந்த டைம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக சொல்லுவாங்க, அந்த டைம் உதாரணத்துக்கு 2வது அதிகாரத்தில்
நான் மரியாள் கேட்கிற போது ஆண்டவர் சொல்லுவார், என் நேரம் இன்னும் வரவில்லை. யோவான் செய்தி 7:30 இறை வார்த்தையில் மீண்டும் இயேசு சொல்றாரு, என் நேரம் இன்னும் வரல. 8:20 மீண்டும் சொல்றாரு, என் நேரம் வரல. ஆனா இன்னைக்கு நற்செய்தியில ரொம்ப அழகா சொல்றாரு, என் நேரம் வந்து விட்டது. என் நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அப்படின்னா, தந்தையினுடைய திட்டத்தை உணர்ந்து, தந்தையினுடைய திருவுளத்தை உணர்ந்து, அதை புரிந்து கொண்டு தன்னையே கையளிக்க அந்த அன்பின் கட்டளையை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் மறு கிறிஸ்துவாக பாதங்களை ஒருவர் ஒருவரை கழுவுவோம், ஒருவர் ஒருவர் நற்கருணையால் உறுதிப்படுவோம், ஒருவர் ஒருவரை குருக்களோடு இணைந்து இந்த திருச்சபையினுடைய வளர்ச்சியில அக்கறையோடு முன்னேறுவோம். அழைத்த இறைவன் இந்த பெரிய வியாழனில் நம்மை சிறப்பாய் வழிநடத்தட்டும். குறிப்பாக இந்த பெரிய திருமணி ஆராதனைகளிலே பக்தி நிறைந்த உள்ளத்தோடு பங்கெடுப்போம். நம்மையும் நம் குடும்பங்களையும் இந்த நற்கருணை வசம் ஒப்பு கொடுத்து இறைக்கரம் தொடர்ந்து வல்லமையாய் வழிநடத்த சிறப்பாக மன்றாடுவோம். நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, அளவு கடந்த அன்பை நீர் காட்டுகிற விதமாய் நற்கருணையை உடைத்து எங்களுக்காய் பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன். நற்கருணையின் வாயிலாக உம்முடைய உணவின் உச்சத்தை, உம்முடைய அன்பின் பாசத்தை, அக்கறையை நீர் எங்களுக்கு காட்டியிருக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் எங்களையே உடைக்க குருக்களோடு இணைந்து பணியாற்ற வழிநடத்தும். ஜெபம் கேட்ட ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.